வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு டிடி சமையலறையில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்த் சைடு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒரு சாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இப்போது பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னா காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பொட்டேட்டோ நான் ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய ஆனியன், அப்புறம் ரெண்டு ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கால் கப்பு கம்மியாக பீஸு, அதுக்கப்புறம் பட்டர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா, அப்புறமா இது கசூரி மேத்தி, அப்புறம் தேவையான சால்ட்டு, அப்புறம் நம்ம பாவ் பன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நம்ம எப்படி குவிக்காக பண்ணுறது அப்படின்னா, குக்கரில் வச்சு பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மூணு பொட்டேட்டோவும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் மற்ற வெஜிடபிள்ஸ் நான் சாப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ என்னோட உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு கூட திருப்பி போட்டு இன்னொரு டூ விசில்ஸ் வச்சு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் என்னதான் ஆட் பண்ணுறேன்னா, இந்த கால் கப் பட்டாணி, அப்புறம் நான் வந்து டொமேட்டோ வந்து ரெண்டு தக்காளி நல்லா ஃபைனாக என்னோடய சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறது கூட. அதுக்கப்புறமா கேப்சிகம்ஸ் வந்து நான் ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக இப்படி நான் நசுக்கி விட்டுக்கிறேன். நான் இதில் எதுவும் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா டொமேட்டோ கேப்சிகம்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நம்மளுக்கு அப்புறம் ஸ்மாஷ் பண்ணும்போது தண்ணி ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா. இப்போ நான் இதை வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு பொட்டேட்டோஸ் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு டூ விசில்ஸ் கிட்ட ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோடய வெஜிடபிள்ஸ்லாம் இந்த ரெண்டு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஸோ எப்படி குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நான் வந்து இனிமேல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா என்னோடய வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இந்த இதை மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, வந்து கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் வச்சு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஒரு கடாயில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். நான் ப்ராசஸ் ஈஸ் பண்ணுறதுக்காக, சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குக்கரில் வச்சு நான் ஃபாஸ்ட்டாக இது மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஒரு தவா மாதிரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி ஒரு வெசல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டர் நல்லா இதானதுக்கப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இன்னும் வாட்டரில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, இது திக்காகவே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் வந்து மசாலாஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன், பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு ஒன் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன், கசூரி மேத்தி அது ஒரு ஹாஃப் ஸ்பூன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் இதில் எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பேல் ரெட் கலரில் தான் இருக்க போகுது கிரேவி. நீங்கள் வேணும்னா கலரிங் ஏஜென்ட் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர் ஃபுட் பவுடர் ஏதாவது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ் தான் நல்லா குக் ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ். நான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி அடைச்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறது இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 லைம் இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 பிஞ்ச் ஆஃப் கசூரி மேத்தி, அப்புறமா ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மசாலா கார்னர்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆனியன் அந்த இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லாமே ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட போகிறேன். ஸோ இப்போவே நல்லா இந்த பாவ் பஜ்ஜி ஸ்மெல், இந்த பஜ்ஜி ஸ்மெல் நல்லா செமையாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் கையில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பாவ் ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாவ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நான் ஒரு கடாயில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் பாவ் பஜ்ஜி மசாலா, கொஞ்சமாக கசூரி மெத்தி, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் பன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஸோ இப்போ நம்மளோட பண்ணும் நல்லா லைட்டாக டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ நம்ம யம்மியான ஒரு சாட் ஐட்டம் நார்த் இண்டியன் ஸ்ட்ரீட் ஃபுட் பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.